சரியா, எப்படியாவது வர ஒரு 10 நிமிஷம் ஆகும், கொஞ்ச நேரம் உட்காருவோம். நம்ம கிளம்புறதுக்குள்ள அவளுக்கு என்ன அவ்வளவு அவசரம்னு தெரியல. வந்தாண்டி சரிக்காவா போலாம். அக்கா உனக்கு ஒண்ணு தெரியுமா, இங்க நிறைய பேய் இருக்காங்கக்கா. ஏ ஆமாடி, ஆறு மணிக்கு மேல இங்க இருக்க கூடாதான், இல்லனா பேய் வந்து யாரனா புடிச்சிட்டு போயிடுமா. ஆமாக்கா. ஏய், ஏதோ குழந்தை சிரிச்ச மாதிரி இப்ப சவுண்ட் கேட்டுச்சுல. ஆமாக்கா. சரி வா, ஃபர்ஸ்ட் என்னன்னு போய் பாப்போம். ஏய், நான் இங்க தான் இருக்கேன். ஏய், அங்க பாரு அக்கா, அந்த குழந்தை அங்க தான் இருக்கு. சரி வாக்கா, நம்ம அத ஃபாலோ பண்ணி போலாம். ஏய் வேணாண்டி, நம்ம அத ஃபாலோ பண்ணி போறோனே எங்கனா போய் தொலைஞ்சிர போறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அக்கா, இப்ப நீ வர போறியா இல்லையா? சரி வரேன். என்னக்கா அந்த குழந்தை திடீர்னு மறைஞ்சிடுச்சு? தெரியலையே, வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இது ரொம்ப மாயமா தெரியுது. மணி வேற 5:50 ஆகுது, 6 மணி ஆகிறதுக்குள்ள போயிடலாம். அக்கா சும்மா இருக்கா, நம்ம என்னன்னு இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் போறோம். சாரா சொன்னா கேளு. வேண்டாம், 6 மணி ஆக போது, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சாரா 6 மணி ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போயிடலாம். ஐயோ வேண்டாம்க்கா. சாரா, நாய் உள்ள விடுற சத்தம்லாம் கேக்குது சாரா. அட வாக்கா, நான் வரல. சரி நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். பார்த்து சாரா. ஆ சரிக்கா. அந்த குழந்தை அங்க ஓடுது. பாப்பா நில்லுமா. ஐயோ இருட்டிடுச்சே, எந்த வழியா வந்தேனே தெரியலையே. அக்கா சொன்னது கேட்டிருக்கலாமோ. அச்சோ இருட்டாயிடுச்சு, இவ்வளோ நேரம் காணமே. சாரா சாரா, அக்கா அக்கா. அந்த குட்டி பாப்பா அங்க நிக்குது. அக்கா, ஐயோ செடியெல்லாம் ஆடுதே. அங்கதான் நிக்கிது அந்த சின்ன பொண்ணு. எல்லாம் இந்த சின்ன பொண்ணுனாலதான். இந்த சின்ன பொண்ணு ஏன் இங்க வந்துச்சு? முதல்ல நான் அந்த பொண்ணை பிடிச்சி விசாரிக்கிறேன். ஏய் சின்ன பொண்ணு, உன்னாலதான் என் தங்கச்சி காணாம போனா. என் தங்கச்சி எங்க? ஏய் எங்க போற, நில்லு. ஏய் எங்க பொந்துக்குள்ளலாம் பூந்து போற, நில்லு நில்லு. சாரா சாரா, அக்கா சத்தம் கேக்குதே. அக்கா அக்கா, இங்கே தங்கா இருக்கேன். சாரா அங்கே நில்லுமா, இதோ அக்கா வந்துட்டேன். அக்கா பேச்சு கேட்காதாலதான்க்கா இவ்வளவும். சரி பரவாயில்ல, இருக்கட்டும், வா போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் அடுத்தவங்க சொல்றதை கேளுங்க. நீங்களே எங்கேயும் தனியா போறாதீங்க.
இந்த மாதிரி எங்கன்னா ஆபத்துல மாட்டிக்க போறீங்க.